வணக்கம் மாஸ்டர். நாம் எல்லாம் இவ்வளவு ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க முடியாட்டினா கூட இந்த செல்போன், ஜூம், கூகுள் மீட் இதுல எல்லாம் வந்து நாம ஞானத்தை பெற்றதுக்கு காரணமா இருந்த குரு ஜி அவர்கள், நமது டாக்டர் பிதாமகர் பிரம்மர்ஷி அவர்களுக்கும், குரு மாதா ஸ்வர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மற்றும் பிஎஸ்எஸ்எம் அனைத்து மாஸ்டர்களுக்கும் எங்களுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 7E அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நான் ஐயப்பா மாஸ்டர் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். சோ அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 7 கண்டங்கள் உண்டு. 7ங்கிறது சிறப்பான நம்பர். 7 கண்டங்கள், 7 ஸ்வரங்கள், வானவில்லின் கலர்கள் வந்து 7 வண்ணங்கள், 7. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உலக அதிசயம் 7. அதே மாதிரி திருக்குறள் 2 அடியா இருந்தாலும் அந்த 7 வார்த்தைகள் உள்ள பொருள் அடக்கங்கள் மிக பெருசு, அதுவும் 7 வார்த்தைகள். 7 என்பது ஒரு அற்புதமான எண். இன்னைக்கு 7E, அதாவது எக்ஸ்பிரிமெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பிரஷன், எவல்யூஷன், என்லைட்மெண்ட், என்ஜாய்மெண்ட், எட்டர்னிட்டி, இதுதான் 7E. இதுல ஒன்னு ஒன்னும் நாம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட். எல்லாமே எக்ஸ்பிரிமெண்ட். இப்ப நாம தியானத்துக்கு புதுசா வந்துட்டோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு 40 நாள் ஆகும் நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு. ஆனா அவங்க அவங்களுடைய ஜென்மா முன்னாடி உள்ள தொடர்புகள்னால ஒரு சில பேருக்கு முன்கூட்டியே அமையலாம், அது அவங்க அவங்கள பொறுத்தது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 40 நாள் வந்து நம்மள நாமளே தியானத்துல பரிசோதனை பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தியானம் எப்படி பண்றேன், 1 மணி நேரம் பண்ணும்போது என்னுடைய மாற்றங்கள் என்ன, 2 மணி நேரம் பண்ணும்போது என்னுடைய மாற்றங்கள் என்ன, நான் எந்த நேரத்துல பண்ணும்போது எனக்கு மாற்றம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பரிசோதனை பண்ணிக்கணும். அதுல வர்ற அனுபவங்களையும் நாம எடுத்து வச்சுக்கணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல சமைக்கிறோம், தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு சாம்பார் வைக்க பருப்பு, புளி, மிளகாத்தூள், இதெல்லாம் வந்து பேசிக் நீட், அடிப்படையான தேவைகள். ஆனா அந்த அடிப்படை தேவைகள்ல அவங்க அவங்க சில பொருட்களை சேர்த்து சமைக்கும் போது சாம்பாருங்கிறது ஒரே கண்டென்ட் தான், வெரைட்டி வெரைட்டியா கிடைக்கும் இல்லையா அந்த டேஸ்ட் சுவை. அது மாதிரிதான் இந்த நம்ம பரிசோதனை தியானத்துல பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வரும். அதை விடாமுயற்சியோட பண்ணணும். அந்த விடாமுயற்சியோட பண்ணும்போது நமக்கு வேற வேற விதமான ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் நம்ம அந்த முடிவுகளை வந்து மத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும். இந்த குருஜி அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த முயற்சி விடாமுயற்சிக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன்னு பாருங்க. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க போய் ஆசிரியர்கிட்ட பாடத்துல க்வெஸ்சன் கேக்குறாங்க. கேட்டோன்னா அந்த டீச்சர் ரொம்ப எரிச்சலாகி ஒரு லெட்டர் எழுதி அந்த குழந்தை கையில கொடுக்குறாங்க. என்னன்னா இனிமே உங்க குழந்தைக்கு பாடம் சொல்லி தர முடியாது, அதை கூட அந்த குழந்தைக்கு படிக்க தெரியல. நேரம் அம்மாட்ட எடுத்துட்டு போய், அம்மா இன்னாங்க எங்க ஸ்கூல்ல இருந்து உனக்கு லெட்டர் கொடுத்தாங்க, என்ன கண்ணா எழுதியிருக்காங்க தெரியலம்மா. சரினா அந்த அம்மா வாங்கி படிக்கிறாங்க. படிச்சுட்டு சொல்றாங்க, என்னம்மா இதுல எழுதிருக்குன்னு குழந்தை கேக்குறது. அப்ப அம்மா சொல்றாங்க, உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அங்க யாரும் இல்லையா அப்படின்னு. சரிம்மா பரவாயில்ல, நானே உனக்கு ஆசிரியரா இருக்கேன்னு அம்மா சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த குழந்தையும் ரொம்ப ஹாப்பியா போயிடுது. மறுபடியும் கூப்பிட்டு, கண்ணா ஒரு டீச்சரை வந்து எரிச்சலாற அளவுக்கு நீ க்வெஸ்சன் கேட்டிருக்கிய, என்ன கண்ணா கேட்ட அப்படின்னு. அந்த குழந்தை சொன்ன, அம்மா நான் ஒண்ணு தப்பா கேட்கலம்மா, கோழி மேல முட்டையின் மேல அமர்ந்து கொள்ளும் போது கோழி கொஞ்சம் வெளியில வருது, அதே கோழிக்கு பதிலா நான் உட்கார்ந்தா ஏன் அந்த கோழி குஞ்சு வரலன்னு கேட்டேம்மா. அதோட அந்த டீச்சர் போகும்பாய் நீ அனுப்பிட்டாங்கம்மா. சரி பரவாயில்ல கண்ணா, நானே உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி அவங்களே ஆசிரியரா இருந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கண்டுபிடிப்புக்கு 999 முறை முயற்சி செய்யறாரு. முயற்சி 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 கடுமையான முயற்சி செஞ்சு கடைசி முறையா என்ன பண்றாரு அப்படின்னா எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சிடுறாரு. அவர்னாலதான் நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு பிரகாசமான ஒளியை பார்த்துட்டு இருக்கோம். அவர் யாரு அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன். சோ அவருடைய அந்த கடுமையான முயற்சியினாலதான் இன்னைக்கு நாமெல்லாம் இவ்வளவு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நாமும் நம்மை
அனுபவங்கள்ல வளர்த்து கொள்ளணும்னா முயற்சி பண்ணணும். அது எதன் மூலமா முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானத்தின் மூலமா தான் முயற்சி பண்ணணும். சோ நாம அந்த அனுபவங்களை பிறர்கிட்ட பகிர்ந்துக்கணும். நான் மட்டுமே வச்சுட்டு இருந்தா அது ஒண்ணும் இல்லை. இப்ப வீட்டுல நாலு பேர் சமைக்கிறோம், நான் மட்டும் சமைச்சு நான் மட்டும் சாப்பிட முடியாது இல்லையா, நாலு அஞ்சு பேர் போறோம். அதே மாதிரி தியானத்தில் வர்ற அனுபவங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க ஒரு அனுபவம் எங்களுக்கு ஏற்பட்டதை நான் சொல்றேன். குருஜிய வந்து ஜூம் மீட்ல வந்து February 14th அன்னைக்கு நாம பாக்குறோம். பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் பண்ணும்போது நாங்களும் பண்ணோம். அப்போ வந்து ஒரு மருத்துவர் வந்து பேசுறாங்க, நான் வந்து மெடிசனை விட்டுட்டு இந்த ஆனாபானா சதி தியானம் பண்ணதுக்கு பிறகு நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு அனுபவம் என்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு 15 வருஷமா சுகர் இருந்தது, டயாபெட்டிக். அவங்க இன்சுலின் எடுத்துக்குவாங்க, மாத்திரை எடுத்துக்குவாங்க. நான் அவங்கள்ட்ட இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு பிறகு சொன்னேன், அம்மா தியானம் பண்ணி படிப்படியா மாத்திரைகளை குறைச்சிடுங்க அப்படின்னு. ஆனா அவங்களே அந்த அனுபவத்தை கேட்ட பிறகு அன்றில் இருந்து மாத்திரையை நிறுத்தி 5-6 மணி நேரங்கள் தொடர்ந்து தியானம் பண்ணாங்க. இப்ப நோ டாக்டர் நோ மெடிசன், எதுவுமே எடுத்துக்கல, அவங்க வெறும் தியானம் தான். அவங்களுக்கு இப்ப 72 வயசு. சோ ஒருத்தருடைய அனுபவம், அந்த டாக்டருடைய அனுபவம் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னா நாம தியானியாகிய ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா அனுபவங்களை பகிர்ந்துகிட்டே ஆகணும். அது என்னவா இருந்தாலும் சரி, சில பேர் சொல்லுவாங்க தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு அது இப்ப எனக்கு கோபம் குறைஞ்சிருக்குன்னா அதுவே எனக்கு ஒரு அனுபவம் தான், நான் அமைதி ஆயிட்டேன் அது எனக்கு ஒரு அனுபவம், என்னுடைய வார்த்தைகள்ல அன்பாயிடுச்சு அது ஒரு அனுபவம், நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அது ஒரு அனுபவம். சோ தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அனுபவம் கிடையாது, எல்லாமே அனுபவம் தான், பகிர்ந்துக்கணும். நான்லாம் வந்து இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எங்க ஸ்கூல்ல பேரு பத்திரகாளின்னு தான் பேரு, அவ்வளவு ஒரு கோபம், ஒரு முகம் எல்லாம் செவந்து போயிடும், அவ்வளவு கோவப்படுவேன், என்கிட்ட வர்றதுக்கே டீச்சர்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா இப்ப அதே டீச்சர் சொல்றாங்க, நீங்க எப்படி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்க எப்படி கோபத்தை குறைச்சிங்க, எப்படி இவ்வளவு அமைதியா நீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்குள்ளாரே ஒரு க்வெஸ்சனுக்கு வரும், ஓகே கொரோனா வந்து என்னைய நல்ல ஆன்மாவாக வளர்ச்சி அடைய உதவி செய்து கொண்டிருக்குது, தேங்க்ஸ் டு கொரோனா அப்படின்னு சொல்லுவேன். ஓகே இப்ப பார்த்தாச்சு, எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தாச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குரலோட ஆரம்பிப்போம், எக்ஸ்பிரஷன் அண்ட் எவல்யூஷன். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன மனசுல வந்து குற்றம் மற்றவனா இருக்கணும், அதுவே அறம். அறம் மற்றதெல்லாம் ஆறாவர தன்மையுடையதாகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது வெளிப்படுத்துதல், எவல்யூஷன் அப்படிங்கிறது வளர்ச்சி. இப்ப இந்த அனுபவம் எப்படி வெளிப்படுத்தினாங்களோ அதுக்கு ஏத்தவாறே அவங்களோட வளர்ச்சியானது அமைது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்துல் கலாம் சார், அவர் வந்து மிகப்பெரிய முயற்சி உடையவர். அவர் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்எல்வி சேட்டலைட் எடுக்கிறாங்க, அவர் தான் அதுல டீம் ப்ராஜெக்ட் லீடர். எல்லாம் கவுண்டவுன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது, கடைசி ஒரு 2 செகண்ட் இருக்கும்போது கம்ப்யூட்டர் இன்டிமேட் பண்ணுது, என்ன சொல்லுது அப்படின்னா ஃபால்ட் இருக்கு, லான்ச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. சரி பண்ணது பண்ணியாச்சு, இனிமே என்ன பண்ண போறோம், ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த ஃபைனல்லையும் லான்ச் பண்றதுக்கு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறாரு, ஃபெயிலியர் ஆகுது. அடுத்த நாள் இன்டர்நேஷனல் ப்ரெஸ் மீட் ஃபுல்லா வர்றாங்க, இவர் உள்ளூர ஒரு பயம் இருந்தது, நம்ம எல்லாரும் வந்து பார்க்க போறாங்க, நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பதில் சொல்ல போறோம், இவ்வளவு ₹1,00,000 செலவழிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாரும் வந்து உட்கார்ந்தோடனே அவரோட லீடர் யார் வந்து உட்கார்ந்தோடனே ப்ரெஸ் மீட்டிட்ட வந்தோடனே சொன்னாரு, இத்தனை கோடி செலவாயிடுச்சு, எங்களுடைய எல்லாருமே டெக்னீஷியன் சயின்டிஸ்ட் எல்லாருமே வேலை பார்த்தாங்க, ஏதோ ஒரு சிறு தவறு நடந்துவிட்டது, அடுத்ததுல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நாங்க சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைதியா உட்கார்ந்துட்டாரு, இவ்வளவு பெரிய இது நம்ம தான் வாழணும், நம்மளுடைய லீடர் நமக்காண்டி அந்த பழிப்பையை ஏத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ஈவினிங் உட்கார்ந்தாரு. ரிசர்ச் அந்த முதல்ல பண்ண என்ன தவறெல்லாம் இருக்கோ அதை மாத்தி இந்த முறை வெற்றி பெறணும், பிழைச்சோன்னா அடுத்த நாள் மண்டே மார்னிங் வந்தோடனே குட் மார்னிங் கலாம் அப்படின்னு விஷ் பண்றாங்க. அப்ப சொல்றாரு, என்ன இன்னைக்கு குட் நைட்டு தானே, ஃப்ரைடே நைட்டு தானே,
ஏன் எல்லாரும் குட் மார்னிங் சொல்றீங்க, நோ நோ கலாம் டுடே இஸ் மண்டே மார்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் பெருசா எடுத்துக்கல. எடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, முயற்சி பண்ணி அந்த சோதனையில வெற்றி பெறாரு. அடுத்த சேட்டலைட் சக்சஸ் அமையுது. அமையும் போது அதே சதீஷ் தவான் வந்து சொல்றாரு, கலாம் இந்த பிரசினேட்டுக்கு நீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா தோல்வி பெறும்போது அவர் ஏற்றுக்கொண்டாரு, வெற்றி பெறும்போது போனார். அப்போ ஒரு பரிசோதனைக்கு வெற்றி தோல்வி என்பது ஒன்றுமே கிடையாது. என்ன முக்கியம் அப்படின்னா அதனுடைய முடிவு எப்படி இருக்கும். அதே போல நாம தியானிகள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசோதனை தியானத்தை பண்ணணும். எப்படி பண்ணணும், மியூசிக் மெடிடேஷன்ல என்னோட தியானத்தோட வளர்ச்சி எப்படி இருக்கு, அனுபவம் எப்படி இருக்கு, கைடட் மெடிடேஷன்ல எப்படி இருக்கு, மௌனமா இருக்கும்போது எப்படி இருக்கு, மௌன தியானத்தின் போது எப்படி இருக்கு, பௌர்ணமி தியானத்தின் போது என்னுடைய தியான அனுபவம் எப்படி இருக்கு, இப்படி நாம ஒவ்வொரு கட்டமா வெளிப்படுத்தி வளர்ச்சி அடையும். அதை நம்மளுக்குள்ள நாமவே பரிசோதனை பண்ணணும். சோ நம்மளுடைய தியானமே மொத்தமா பரிசோதனை தான். பரிசோதனையில ஆரம்பிச்சு அனுபவம் வந்து வெளிப்படுத்தி மறுபடியும் அதுல வளர்ச்சி அடையணும். அப்படி வளர்ச்சி அடையும் போது ஆன்மாவானது வளர்ச்சி அடைகிறது. அந்த ஆன்மா வளர்ச்சியை நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இந்த தியானத்தை முதன் முதல்ல ஐயப்பன் மாஸ்டர்கிட்ட கத்துட்டேன். ஃபர்ஸ்ட் செஷன்ல கத்துக்கிட்டோன்னே மாஸ்டர் சொல்லுவாங்க, எல்லாத்துலயும் நிறைய தேடுதல் இருக்கணும், நிறைய நேரம் பண்ணணும், அப்பதான் மெடிசன் எல்லாம் விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லும் போதுதான் என்னுடைய பையன் வந்து ஒரு 2 weeks அவன்கிட்ட வந்து நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. சரி ஓகே, அவன்கிட்ட இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும்போது நாமளும் இதை விட நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி செய்யும் போது இப்ப இந்த குடும்பத்துல தியானம் என்பது மிகப்பெரிய அமைதி, சந்தோஷம். அது எதுலையுமே கிடைக்காது. ஒரு எத்தனை கோடி ரூபாய் பணம் வந்தாலும் அதுக்கு ஈக்குவல் வந்து எதுவுமே கிடையாது நம்ம தியானம். அவ்வளவு ஒரு அற்புதமான ஞானம். அந்த ஞானம்ங்கிறது நான் ஒரு காலத்துல நினைச்சுப்பேன், கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது. சோ எல்லாத்தையும் படிக்கணும் போல இருக்கு, அப்படி கிடையாது. கண்டதை எதெல்லாம் கண்ணு பாக்குறதோ அதெல்லாம் படி. அப்போ படிக்கும்போது பண்டிதன் ஆகலாம். நீயும் நிறைய பண்டிட் அப்படின்னா யாரு, டாக்டரேட் ஆகலாம். அதுக்கு நமக்கு உதாரணம் நம்மளோட குருஜியே சொல்லலாம். 100,000 புக்குக்கு மேல படிச்சிருக்காரு, அதனாலதான் அவர் இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு, பண்டிதன் ஆயிருக்காரு. சோ நாமளும் நிறைய அனுபவங்களை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போது ஒவ்வொரு மாஸ்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். நான் வந்து எப்படி மாத்திரை நிறுத்தணும்னா, ஒரு மாஸ்டர் அவங்களுக்கு பிரெயின்ல பிரச்சனை இருந்தது, அவங்களும் ஒரு டாக்டர் தான், அவங்களோட வீடியோவை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பதான் நானும் மெடிசனை நிறுத்த ஆரம்பிச்சேன். சோ ரெண்டு பேரோட அனுபவம் வந்து எங்க ரெண்டு பேருடைய அனுபவத்தை முற்றிலும் மாற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் இடையில வந்து வெளிப்படுத்துறேன், ஆன்மாவானது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இந்த பிஎஸ்எஸ்எம் சொசைட்டில ஒவ்வொரு மாஸ்டர் பார்க்கும்போது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்கும், என்னோட குடும்ப நண்பர்கள். எனக்கு இவங்க எல்லாம் மாஸ்டர்ஸ் கிடையாது, என்னுடைய குடும்ப உறவினர்கள். அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் தர்றது எது அப்படின்னா இதுதான். அதுக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்லைட்மெண்ட். எல்லாருக்குமே இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தியானத்துக்குள்ள வந்தோடனே முக்தி. சரி, முக்தினா என்ன அப்படின்னா விழிப்புணர்வோட இருக்கிறது. இதுக்கு நம்ம இதுக்கும் நம்ம குருஜி தான். குருஜியும் கௌதம புத்தர் அவர்களையும் நம்ம அடிக்கடி நினைவு கொள்ளலாம். நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அதுல எல்லாம் சொல்லிட்டே போலாம், முக்தி அடைந்தவர்கள். சரி, முக்தினா என்ன அப்படின்னா ஆதி சங்கராச்சாரியர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஸ்வஸ்வரூபான சந்தானம் பக்தி ரீதி பீத்தியதே. இது வந்து விவேக சூடாமணியில ஆதி சங்கராச்சாரியர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ, உனக்குள்ளார நீ சரணட, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அதுதான் பக்தி. அந்த பக்தி தான் முக்தி, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஏதான் திருமூலர் சொல்லியிருப்பாரு, ஜீவனே சிவன், ஜீவனே சிவன். அதாவது என்னன்னா, நாம் உடலால அனுபவித்து வருவது கிடையாது சிவன், நான் போகும்போது அங்கு மறைந்திருப்பதுதான் சிவன் அப்படின்னு, அந்த மறை பொருள் தான் சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த முக்தி அப்படிங்கிறது மிகச்சிறந்தது.
அதுக்கு மாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செஷன்ல அட்டன் பண்றோம்னா சிஷியரா இருக்கும். சிஷியர்னா மாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதை நாம கேட்போம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா சாதனையாளர்கள். யாரு சாதனையாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு செஷன்லயும் டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ்ட போய் ஞானம் பெற்றுட்டு வருவோம். என்னென்ன புக்ஸ் சொல்றாங்களோ படிப்போம், அது சாதனையாளர். மூணாவது ஆராய்ச்சியாளர்கள். இந்த ஆராய்ச்சியாளர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ் ஆனிச்சு, நான் ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போனேன், ஆஸ்ட்ரல் மாஸ்டர் இந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்தாங்க, இதுதான் வந்து ஆராய்ச்சி. இந்த மூணுமே தான் முக்கிய தேவை. இதுல ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்லாம இருக்கக்கூடாது. சிஷியரா இருக்கணும், சாதனையாளரா இருக்கணும், ஆராய்ச்சியாளராகவும் நாம இருக்கணும். இந்த மூணும் இணையா இருக்கணும், ஒண்ணு மேல ஒண்ணு கீழேன்னு இருக்கக்கூடாது. இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மெசேஜ் நம்ம குருஜி சொல்லியிருப்பாங்க, உனக்கு என்ன தெரியுதோ அதை நீ சொல்லு, உனக்கு தெரியாத தெரியாதுன்னு சொல்லு, நீ படித்து தெரிஞ்சிருந்தீங்கன்னா நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு, அதுக்கடுத்து உன்னுடைய அனுபவத்திலேருந்து வந்தா உன்னுடைய அனுபவம்னு சொல்லு, அப்ப தெரியாத என்ன தெரியாதுன்னு சொல்லு, உனக்கு என்ன தெரியுமோ அதான் சொல்லு. அப்ப இந்த என்லைட்மெண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு க்வெஸ்சன் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு விடை தெரியும், அந்த முக்தி. இந்த முக்தி அடைகிறதுக்கு நிறைய சாதனை, தியான சாதனை பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ மாஸ்டர்ஸ் இருக்காங்க, இன்டர்நேஷனல்ல இருக்காங்க, நேஷனல் லெவல்லயும் இருக்காங்க, கிரேட் மாஸ்டர்ஸ் எல்லாரும். ஒவ்வொருத்தரோட ஹிஸ்டரியஸ கேட்கும் போது மார்வலஸ், சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும், அப்படியே ஏக்கமா இருக்கும். அதுல இப்ப வந்திருக்க நாம இந்த ஷார்ட் பீரியட்ல வர நம்ம எல்லாம் கிஃப்டட் மாஸ்டர்ஸ். நம்ம எந்த ஒரு கஷ்டமே படல, எங்கேயும் போகல, நமக்கு எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்கிறது, நாம எல்லாத்தையுமே கத்துக்கிறோம். சோ நாம கத்துருந்தத பரிசோதனை பண்ணி அனுபவங்களை சொல்லி வெளிப்படுத்தி அதை உங்களை வளர்ச்சி அடை செய்து நீங்க முக்தி அடைகிற நாம் ஒவ்வொருத்தரும் இது முயற்சி பண்ணணும். இந்த முயற்சிக்கு அந்த முக்திங்கிறதுல பாத்தீங்கன்னா பெரிய கதைகள்லாம் நம்ம சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அதுல அன்றாடம் நாம் என்ன கற்றுக்கொண்டோம், இந்த முக்தியில நாம என்ன போயிட்டு இருக்கோம், எவ்வளவு நாம செயல்படணும் அப்படிங்கிறத நாம அளவிட்டு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட். இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச வார்த்தை. நாளைக்கு ஒரு இன்டர்நேஷனல் டூர் இருக்கு, இல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா வி ஆர் வெரி ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும். என்ன அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அந்த அளவுக்கு நாம என்ஜாய் பண்ணும். இந்த ஆன்மா வளர்ந்து என்லைட்மெண்ட்ல மலருது. மலர்ந்தோன்ன இங்க ஒரு பூ மலருது, மலர்ந்தோன்ன என்ன ஆகும், வாசனை வரும். அதே மாதிரி நாம இங்க மலர்ச்சி அடையும். அதுக்கு நாலு வகையான சந்தோஷங்கள் தேவை, உடல், மனம், புத்தி, ஆன்மா. இந்த உடல் சந்தோஷமா இருக்கணும்னா நான் அழகா என்னை ட்ரெஸ் பண்ணிப்பேன், நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன், அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னோட மனம், எனக்கு பிடிச்ச கோலம் போடுவேன், டிராயிங் பண்ணுவேன், மியூசிக் கேட்பேன், டான்ஸ் ஆடுவேன். சோ எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை நான் செய்வேன், அது என்னுடைய மன சந்தோஷம். அடுத்து புத்தி. புத்தி எப்படி சந்தோஷமாகும், நல்ல புக்ஸ படிக்கணும். அந்த புக்ஸ படிக்கும் போது பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். அதுவும் இப்ப நமக்கு மாஸ்டர் நிறைய புக்ஸ் சொல்லியிருப்பாங்க, அந்த புக்ஸ படிக்கும் போதே நம்மளோட அந்த மாஸ்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆகி நிறைய ஞானம். என்னால அந்த 11 மாசத்துல பெற்ற ஞானம்ங்கிறது கம்மி. பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் பார்க்கும்போது இன்னும் நம்ம ரீச் பண்ணணும், நம்மளோட டார்கெட் மிக பெருசா போகணும், இதோட நிக்க கூடாது. நாம ஒவ்வொரு நாளும் ஞானம் பெற்றுக்கொண்டே இருக்கணும். இப்ப கிரிஜாராஜன் மேடம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு குஸ்டனுக்கு கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டே இருப்பாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. குருஜி அப்படிதான், ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் ஞானம் நிறைய அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டே இருக்கு, அவங்களே நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்லைட்டன் பர்சன்ஸ். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்கும் போது நமக்கு மிகச்சிறந்த தெளிவை கொடுக்கக்கூடியது எதுனால அப்படின்னா, இந்த மாஸ்டர்ஸோட அனுபவமும் வெளிப்பாடும் தான் தெளிவை கொடுக்குது. அந்த என்ஜாய்மெண்ட்ல வந்து நாலு விதமான சந்தோஷம் சொன்னா இல்லையா, ஆன்மா, உடல், மனம், புத்தி. ஆன்மா எப்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூணு கிடைச்சாதான் சந்தோஷம், இல்ல அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கிடைச்சாதுமோ. ஆன்மா சந்தோஷமா இருந்தா இந்த மூணுமே சந்தோஷமாயிடும். ஆன்மாங்கிறது வேறு, உடல், மனம், புத்தி இதெல்லாம் வந்து மர, தண்டு, கிளைகள், பூ போன்றது. அப்ப ஆன்மாவை நாம சந்தோஷமா வச்சுக்கணும்னா நாம என்ன பண்ணுவோம், தியானம் நிறைய பண்ணுவோம்.
தியானம் பண்ணும்போது நமக்கு ஏற்படுற அனுபவங்களை நாம மதிப்பிடணும், மதிப்பிட்டு மத்தவங்களுக்கு சொல்லணும், வளர்ச்சி பெறணும். இதுக்கு நாம நிறைய புக்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய கேட்கணும், எல்லா மாஸ்டர்ஸோட செஷன்ஸ் விடாம கேட்டுட்டு இருக்கணும். நான் பாத்தீங்கன்னா அந்த தியானம் கத்துக்கும் போது ஐயப்ப மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணேன், செகண்ட் கிரிஜாராஜன் மாஸ்டரோட அட்டன் பண்ணேன், மூணாவது சந்திரகலா மேம் மாஸ்டர் அட்டன் பண்ணேன். அப்புறம் நைட் நடக்கும் ஒன்னஸ்னு ஒண்ணு நடக்கும், அதுல எல்லா மாஸ்டர்ஸும் வருவாங்க. அதுக்கு போகும்போதுதான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த சாககார ஜெகத்காண்டி சொரூபராணி அம்மாட்ட, சோ இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்குள்ளார என்ன மாற்றங்கள், ஒன் ஃபைவ் மார்னிங் சந்திரகலா மாதிரின்னு வந்து நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாஸ்டர் என்னைய போய் எப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப ஐயப்ப மாஸ்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏ தெரிஞ்சா ஏ சொல்லி கொடுங்க மேம், பி தெரிஞ்சா பி சொல்லி கொடுங்க, ஆனா சொல்லி கொடுங்கன்னாங்க. சோ எங்க வீட்லயே ஒரு ரெண்டு செஷன் எடுத்தேன், அதுக்கப்புறமும் ஆன்லைன்ல எடுத்தேன். சோ அப்ப கிடைத்த சந்தோஷம், அப்ப கிடைத்த வெளிப்பாடு, அப்ப கிடைத்த அனுபவம், அப்ப கிடைத்த ஆன்ம வளர்ச்சி, அப்ப வந்து என்ன வேலை இருந்தாலும் கவலையே இருக்காது. ஓகே 9:00 ஆயிடுச்சுன்னா நான் மொபைல் எடுத்துட்டு உட்காந்துருவேன், இந்த மாஸ்டரை பார்க்க போறேன், இவங்களோட பேச போறேன், மற்ற பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எனக்கு சந்தோஷமா அமையக்கூடியது அப்படின்னு சொல்லி உட்காந்துருவேன். இந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் யாரு சொல்லணும்னா நம்ம ஜெயக்குமார் சார், பிரமிடு ஜெயக்குமார் சார். அவர் இருக்கிற இடமெல்லாம் சந்தோஷம்தான், அவரை பார்த்தாலே சந்தோஷம்தான், அவ்வளவு ஒரு எனர்ஜி. என்ஜாய்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஜெயக்குமார் சார் தான். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய என்ஜாய்மெண்டோட நாம இந்த தியானத்தை அனுபவிச்சு பண்ணணும். எனக்கு இப்ப இந்த கிளாஸுக்கு வர்றேன் அப்படின்னாலே ஒரு 3 days முன்னாடியே ஜாலி ஆயிடும். ஓகே நம்ம இந்த டைத்துல இந்த மாஸ்டர்ஸை பார்க்க போறோம், இவங்கள பேச போறோம், இவங்களோட இருக்க போறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு செஷன்ல பாரதி மேமோட எடுக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே பாரதி மேமோட போறேன், இன்னைக்கு ஜீவா மேமோட போறேன், நாளைக்கு யாரோட போறோம். ஸோ இந்த என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துலயும் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அதுக்கடுத்து ஒர்க், தியானம் அப்படிங்கிறது எனக்கு மாஸ்டர்ஸ் கொடுத்த ஞானம். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல இந்த தியானமே நல்லா இருக்கு, சமைக்க வேணாம், சாப்பிட வேணாம், பேசாம இப்படியே இருந்துடலாமே அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப வந்து நோ, அது தப்பு. அதுதான் நம்ம கூட குருஜி சொல்லுவாங்க, மிடில் பாத் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் உன்னுடைய குடும்பம், செகண்ட் உன்னோட ஒர்க், மூணாவது தான் தியானம் அப்படின்னாங்க. ஓகே இங்கேயும் நீ தப்பு பண்ணக்கூடாது. அப்ப என்னோட எக்ஸ்பெரிமெண்ட், என்னோட எக்ஸ்பிரஷன், என்னோட எவல்யூஷன், என்னோட என்ஜாய்மெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்ப நான் உங்கள்ட்ட ப்ராடா ஓப்பன் மைண்டா எப்போதுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இதுல எந்த ஒளிவு மறைவுமே இருக்காது. எப்ப நம்ம பிஎஸ்எஸ் வந்துட்டோமோ பொய் சொல்ல மாட்டோம், ஓப்பன் மைண்டா இருப்போம், ஜாலியா இருப்போம், ஹாப்பியா இருப்போம், நம்ம போற சூழ்நிலையில ஹாப்பியா மாத்திடுவோம். அடுத்து கடைசியா வரப்போறது என்ன அப்படின்னா எட்டர்னிட்டி. எட்டர்னிட்டினா என்ன அப்படின்னா நித்தியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே நித்திய கடமைகள் இல்லையா, அதே மாதிரி நம்ம இந்த தியான சாதனையானது பரிசோதனையானது தினந்தனம் பண்ணணும். நேற்று பண்ணிட்டேன், இன்னைக்கு விட்டுட்டேன், எனக்கு இன்னைக்கு ஒண்ணும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு நிச்சயமா அதுலயும் ஒண்ணு உண்டு, அதுவும் நமக்கு தெரியும். அது அல்லவை தேய அறம் பெருகும் நல்ல வினாடி இனிய சொல்லின். நன்மை தரக்கூடிய சொற்களை ஆராய்ந்து ஒருவன் இனிமையாக சொல்வான்னா அவனுக்கு தீமை கெட்டு போய் அறம் வளரும், ஆன்மாவானது வளர்ச்சி பெறும். அப்ப நம்ம இதை தினம் பண்ணணும், இந்த தியானம்ங்கிறத டெய்லி பண்ணணும். அது 5 நிமிஷமா இருந்தாலும் சரி, 3 மணி நேரமா இருந்தாலும் சரி, 10 மணி நேரமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி எப்படி இருக்கிறது. இதே நான் வந்து மே மாசம் கத்துக்கிட்டேன், ஜூலைல ஐயப்பா சார்ட்ட பேசுறதுனாலே எனக்கு பயமா இருக்கும். அப்பெல்லாம் யூடியூப்லதான் சேட் பண்ணுவாங்க, நான் எந்த மாஸ்டர்ஸ்லயும் பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். ஆனா ஒரு செஷன் ஆரம்பிச்சுட்டு மாஸ்டர் நீங்க வாங்கின தைரியமா கூப்பிட்டு இந்த அகர வரிசையில எனக்கு ஏற்படுத்தக்கூடிய ஞானத்தை கொடுத்ததெல்லாம் நம்மளுடைய தியானம் தான். கா எந்த வரிசை சொன்ன போனாலும் அந்த ஞானத்தை கொடுத்ததெல்லாம் இதுதான். முன்னாடிலாம் தப்புனா பல்ல கடிச்சிட்டு போயிடுறேன், ஏன் நம்ம போய் சொல்லுவானே அப்படின்ட்டு. இப்ப என்னால போல்டா அடிச்சு சொல்ல முடியுது, ஏன் இது தப்பு, நீங்க பண்ணது, நீங்க செய்யறது கரெக்ட் கிடையாது அப்படின்னு. முன்னாடி எல்லாம் நமக்கு இந்த வம்பே வேண்டாம், என்னமோ பண்ணட்டுன்னு போயிடும். அப்ப இந்த பரிசோதனையானது அனுபவ ரீதியாக வெளிப்படுத்தும் போது ஆன்ம வளர்ச்சி அடைந்து ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நித்தியம், இதுக்கு முடிவே கிடையாது.
எட்டர்னிட்டிக்கு முடிவே கிடையாது, இன்ஃபினிட்டி தான். நாம மட்டும் நம்ம வர்க்க தியானத்தை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும், நாம மட்டும் கத்துக்க கூடாது. இன்னைக்கு ரெண்டு பேருக்கு சொன்னோம், நாளைக்கு 10 பேருக்கு சொன்னோம், நாளன்னைக்கு போயிட்டே இருக்கணும். அதை யாரையும் கம்பலும் பண்ண வேண்டியது, நாம சொல்ல வேண்டியது சொல்லிடுவோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தால், ஏற்பட வேண்டியது இருந்தால், அவங்க கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளோட வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இதுலதான் சிவபெருமான் எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டே இருப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் அடுத்த நிலைக்கு போறதுக்கு தான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம குருஜி சொல்லியிருப்பாரு, அநேக அநேக சித்தார்த்தம். இந்த சித்தார்த்தத்துல பாத்தீங்கன்னா, நாமளே நம்மளுடைய லைஃப என்னைக்கு வேணாலும் பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் நம்ம நிச்சயமா குருஜி சொன்ன மாதிரி 1000 ஆண்டுகள் வந்து இந்த உலக தியான ஜெகத், தியான உலகம், பிரமிட் ஜெகத், பிரமிடு உலகம், சகாகார ஜெகத், சைவ உலகமாக மாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. அப்படி நாம பண்ணும்போது நாம மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை உருவாக்கலாம். இங்கே நம்மளுடைய கடமைகள் யூனிவர்சல் டியூட்டியை முடிச்சதுக்கு அப்புறம் மேல போய் கூட நாமே ஒரு உலகத்தை உருவாக்கலாம். அந்த அளவுக்கு நாம ஞானம் பெறணும்னா தொடர் விடாமல், இதோட இன்னைக்கு போதும் அப்படிங்க கூடாது, எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உட்காந்துடணும், தியானத்துல உட்காந்துட்டு சந்தோஷமா அதே நேரத்துல குடும்பத்தையும் பாத்துக்கணும், குழந்தைகளையும் பாத்துக்கணும், எல்லாரையும் பாத்துக்கணும். இதுவரும் அது மட்டும் வேண்டாம், இது அப்படின்லாம் ஒதுக்க கூடாது. எல்லாத்தையும் மிடில் பாத்ல இருந்து நாம ஒரு மிகப்பெரிய ஆன்ம வளர்ச்சி அடைய தொடர்ந்து தியானம் செய்து ஞானம் பெற்று உலகையே தியான உலகமாக மாற்ற வேண்டும் என்று பிஎஸ்எஸ்எம் அனைத்து மாஸ்டர்கள்ட்டையும் அன்போடு கேட்டுக்கிறேன். இங்க ஒரு மெசேஜ் ஜீசஸ் இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அவர் சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் ஐ எம் எ மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாரு, ஐ எம் எ சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐ அண்ட் மை ஃபாதர் இஸ் ஒன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததுல பாத்தீங்கன்னா, ஐ எம் இன் தி லைட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து லைட் இஸ் வித்இன் மீ அப்படிம்பாரு. அடுத்து ஐ எம் த லைட். இப்ப பாருங்க, இவரோட இந்த பைபிள்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நான் தான் கடவுளுடைய தூதன்ட்டாரு. அதுக்கடுத்து என்ன சொன்னாரு, கடவுளுடைய மகன்ட்டாரு. நானும் எங்க அப்பாவும் ஒண்ணுன்ட்டாரு. அடுத்ததுல என்ன, நான் லைட்ல ஒளியோட இருக்கேன்னாரு. ஒளி என்னுள்ள இருக்கிறது, நானே ஒளி. இதே மாதிரி நாமளும் ஒவ்வொருத்தரும் ஒளியாக மாறி இந்த உலகை தியான உலகமாக மாற்ற நிறைய 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 எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுக்கணும். இந்த ஞானத்தை கொடுத்த அனைத்து மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி சொல்லி ஹாப்பியா உங்களை எல்லாம் வந்து மீண்டும் ஒரு முறை சந்திச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜீவா மேம், தேங்க்யூ சோ மச் எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி மேம்.